செத்துட்டான் திராவிடன், ஒளிஞ்சிட்டான் ஆரியன். இதுதான் உண்மை. ஆரியனுடைய வேலை என்ன? தமிழன் வளர்றான், அவனுக்கு பிடிக்கல. தமிழன் வளர்றானா நீ செத்து தூக்கு போட்டு சாவு. நீ அண்ணாமலை சொல்றாரு 2024 நான் தமிழர் கட்சி அடையாளமே இல்லாம போயிருன்னு சொல்றாரு. அது வெத்து. அவரு வந்து ஒரு பிஜேபிக்கு ஏஜென்ட் வேலை பாக்குறாரு. சங்கிகள், புறமுதுகு குத்துறவர்கள், காட்டி கொடுக்கிறவர்கள், கூட்டி கொடுக்கிறவர்கள், எட்டப்ப கருங்காலி இருக்கிற வரைக்கும் தமிழ எரியுது எரியுது. எல்லாடா எல்லா பக்கமும் தமிழ ஒன்றுபட்டுட்டானே அப்படி எரியுது. அட எரியுதுன்னா தூக்கு போட்டு சாவுங்கடா. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா, நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு புதிய சின்னம் கொடுத்தால் மக்களிடையே அந்த சின்னத்தை நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? இல்லை சீமான அவர் வழக்கு போட்டிருக்காரு, போராடி மீண்டும் அந்த சின்னத்தை வாங்குவார்னு நம்பிக்கை இருக்கா? உங்கள் கருத்து என்னண்ணா? அண்ணா, நிச்சயமாக வந்து போராடி நான் வந்து சின்னத்தை வந்து வாங்குவோம். ரெண்டாவது வந்து நீதி நேர்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் மக்கள் திரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது சென்னையிலையும் சரி தூத்துக்குடியிலையும் சரி நிவாரண நிதி கொடுத்துட்டாங்க. மக்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே போகாத இடத்துல நான் தமிழர் போய் கொடுத்துருச்சு. மக்கள் ரொம்ப வரவேற்பு. அது மட்டும் இல்லாமல் சீமானனை வந்து தமிழகம் முழுவதும் மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு. பட்டி தொட்டி மூலம் எல்லா பக்கமும் அவர் குரல் தான் இன்னைக்கு ஒழிச்சிட்ருக்குது. செத்துட்டான் திராவிடன், ஒளிஞ்சிட்டான் ஆரியன். இதுதான் உண்மை. ஆரியனுடைய வேலை என்ன? தமிழன் வளர்றான், அவனுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன், ஆரியனும் திராவிடனுக்கும் தமிழன் வளர்றானா தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை காப்பாற்றுருக்கா வளரதாண்டா செய்வான். தமிழன் வளர்றானா நீ செத்து தூக்கு போட்டு சாவு. நீ என்ன, நான் தமிழர் கட்சி வந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்குது, அதுதான் உண்மை. இது ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் இந்த பிஜேபி சங்கிகளுடைய சூழ்ச்சியால் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த சின்னம் முடக்கப்பட்டது. காரணமே பிஜேபி தான், ஒரு சூழ்ச்சியால் தான் இது முடக்கப்பட்டிருக்குது. மோடி என்ன செய்கிறாரு, எல்லா மாநிலத்திலையும் என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டாடுவேன் நினைக்கிறாரு. எல்லா முதலமைச்சரும் என்னுடைய கண்ட்ரோலில் வருவேன் பேச்சு கேட்கலையா? அங்கே அமலாக்கத்துறை அந்த ரைடு இந்த ரைடுன்னு சொல்லி ஏவி விட்டு டார்ச்சர் பண்ணுறது. மோடியினுடைய ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்கும் சம்பாரிச்சு கொடுக்குறாரு. மோடியினுடைய ஆட்சி பணக்காரர்களுக்கு உண்டான ஆட்சி, ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி ஒருபோதும் கிடையாது. இதுதான் உண்மை. அண்ணாமலை சொல்கிறாரு 2024 நான் தமிழர் கட்சி அடையாளமே இல்லாமல் போயிருன்னு சொல்கிறாரு. அது வெத்து. அவர் வந்து ஒரு பிஜேபிக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறாரு. அவர் ஏஜென்ட் அப்படி தான் பேசுவார். ஆனால் தமிழ் மண்ணுக்காக நாங்கள் நிற்கிறவங்க கரெக்டாக களப்பணியில் நிற்கிறோம். ஒரு மாதம் இல்லை, 10 இருக்கையில் சின்னம் கொடுத்தாலும் சரி மக்கள் இடத்துல போய் நாங்கள் சேர்த்துவோம். விழிப்புணர்வு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சின்னத்தை தான் ஒன்று கொடுத்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு இல்லை. நான் தமிழர் பிரபாகரன் தத்துவத்தில் வந்தவங்க செந்தமேல் சீமான் அப்படிதாவே ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். சின்னங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டோம். அதை பிடிக்காத சங்கிகள் புறமுதுகு குத்துறவர்கள், காட்டி கொடுக்கிறவர்கள், கூட்டி கொடுக்கிறவர்கள், எட்டப்ப கருங்காலி இருக்கிற வரைக்கும் தமிழ சில பேர் என்ன பண்ணுறான், பிஜேபிக்கு போய் மாரடிக்கிறான். சில பேர் திராவிடனுக்கு போய் மாரடிக்கிறான். இதுதான் உண்மை. தமிழை எல்லாம் ஒன்றுபட்டா நாம் உறுதியாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழை ஆளலாம். ஏன் பக்கத்து மாநிலத்தை கர்நாடகாவில் கர்நாடகக்காரன் ஆண்டுட்டு இருக்கா முதலமைச்சரா, தெலுங்கானாவில் தெலுங்கானாக்காரன் முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்கிறான், கேரளாவில் கேரளாக்கார முதலமைச்சர் ஆண்டுருக்கான். நம்ம நாட்டில் ஏன் தமிழன் முதலமைச்சரை ஆள முடியவில்லை என்றால் இங்கே 5-10 மாரடிக்கிற தமிழர்கள் சில பேர் இருக்கிறாங்க பிஜேபிக்கும் திராவிடனுக்கும். அதனால தமிழன் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டை ஆள முடியல. இது உண்மை. பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு வேலை ஆட்கள் தாங்க. அவர் ஒரு வேலை ஆட்கள் தான் பிஜேபியில். அவர்லாம் ஒரு பெரியாளுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு வளர்த்து விடாதீங்க. ஓகேயா, வேலை ஆட்கள். நாளைக்கே மோடி வேணான்னா அவர் போய் வீட்டில் தான் உட்கார வேணும். அந்த ஐபிஎஸ் வேலைக்கு போய் மறுக்கா ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அண்ணாமலையெல்லாம் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நாம் போய் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு தான் என்னுடைய இந்த முழக்கத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். இதுதான உண்மையான முழக்கங்கள். தமிழ் எல்லாம் ஒன்றுபட்டுட்டான். எரியுது எரியுது. எல்லாடா எல்லா பக்கமும் தமிழை ஒன்றுபட்டுட்டானே அப்படி எரியுது. அட எரியுதுன்னா தூக்கு போட்டு சாவுங்கடா சாவுங்கடா. தமிழ் அப்படிதான் ஒன்று தான், ஒன்றா தான் இணைவான்.
உன்னதான் இணைவா. என் நாட்டில் ஹிந்திக்காரனுக்கு இங்கே என்ன வேலை? அண்ணாமலை சொல்கிறா அப்படி பிஜேபி இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைன்னு சொல்கிறாரு. எதுக்கு எங்களுக்கு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை? நீ கொடுக்காத, நீ ஹிந்திக்காரனுக்கு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடு. நாட்டில் எல்லாம் ஊழல் உன் கட்சி தானே ஆண்டுட்டுருக்குது. நீ ஹிந்திக்காரனுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை கொடு. வீட்டுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்தேன்னா ஏன் ஹிந்திக்காரன் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு சொல்லி படையெடுத்துட்டு வரான்? ஆ, உண்மையா இல்லையா சொல்லும் பார்க்கலாம். இது வந்து ஜனநாயக நாடுபடி அவங்க நடக்கிறதில்ல, ஜனநாயகப்படி தேர்தல்கள் நடத்துறதில்ல, எல்லாமே வந்து முறைகேடு முறைகேடு முறைகேடு. இந்த சங்கி கூட்டங்களை அழிக்க தான் பிரபாகருடைய தத்துவத்தில் வளர்ந்தவங்க. விஜய் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி, தான் தமிழரில் பயணிக்கக்கூடிய தம்பி பிள்ளைகள் பிரபாகருடைய தத்துவத்தையும் கோட்பாடையும் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய முழக்கத்தை வைத்து பயணிக்கிறாங்க. இது இன வெறியாளர்கள் தமிழ் இன வெறியாளர்கள். யார் இளம் இளம் பிள்ளைகள்? இன வெறியாளர்கள். அதனால ஒருபோதும் இந்த பிஜேபி சங்கி கூட்டம், நான் கேட்கிறேன், என் மாநிலத்தில் அண்ணாமலை நீ என்ன துடிக்கிற? ஏன் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி நான் ஆள்ற ஆள்றேன்னு நீ உன்னுடைய மணிப்பூரில் உன்னுடைய நிலவரம் என்னாச்சு சொல்லு பார்க்கலாம். பெண்கள் நிர்வாண கொடுமை, பாலியல் கொடுமை, சுட்டு கொண்டாங்க. நீ உன் ஆடு உன் பிஜேபி தானே அங்கே ஆளுது. நீ போய் அங்கே கேட்டியா? கேட்டியா? நீங்க வந்து அதானிக்கு அம்பானிக்கு உழைக்கக்கூடியவர்கள். நீங்க வாய பேசக்கூடாது தமிழ்நாட்டில். நீ நடைபயணம் சென்றாலும் பிணைபயணம் சென்றாலும் சரி, நீ ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் நீ வெல்லவே முடியாது. உன்னுடைய ஆட்சி அம்பலமாய் போச்சு. உன்னுடைய திராவிடனுடைய ஆட்சி அம்பலமாய் போச்சு. திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் உள்ள என்ன வேறுபாடு? மது ஊத்தி கொடுத்து ஓட்டு வாங்குறது, பாசு கொடுத்து ஓட்டு வாங்குறதா திராவிடனுடையது. பிஜேபி அதே வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இது அதே வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு கம்பன் நட்டு 5000 ரூபா தராங்க. இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இது என்ன? ஒரு கூட்டத்தை சேர்த்துனீங்கன்னா காசு கொடுத்து தான் கொண்டாடுறீங்க. காசு இல்லாமல் ஒரு கூட்டத்தை சேர்த்து பார்க்கலாம். சேர்த்துங்க உண்மையான நீங்கள் ஆம்பளைங்க கலப்பணி. நீங்கள் வந்து உண்மையான ரொம்ப நாட்டுக்காக மக்களுக்கு பாடுபடுறேன்னு உழைக்கிறீங்களே, ரொம்ப காலையில் எந்திரிச்சோன்னே மீடியா அரசியல் தான். இவர் அவரை குறை சொல்வார், அவர் இவரை குறை சொல்வார். இதில் யாரப்பா யோகியன்? எல்லாமே திருட்டு பயணங்க தாங்கிறத சொல்லிட்டு தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆழ்வான். நான் தமிழர் வளர்ந்துருச்சுன்னு ரொம்ப பொறாமப்பட்டு புறமுதுகு குத்தும் பச்சோந்திகள் இருக்கிறாங்க. நான் தமிழ் வளர்ந்துருச்சு, அது உண்மைதான். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, தூக்கு போட்டு சாவுங்க. இந்த காணொலி முடிக்கிறேன், அவ்வளோதான். நன்றி அண்ணா. இப்போ புதிதாக ஒரு சின்ன கொடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? உறுதியாக 20 நாள் 10 நாளில் கொண்டு போய் சேர்த்துறது எங்களுக்கு தகுதி இருக்குதுங்க. எங்கள் தமிழ்நாட்டில் தமிழங்க தமிழருடைய சின்னங்க, தமிழ்நாட்டில் தமிழ் ஆளாமல் பிஜேபிக்காரன் இங்கே இந்திக்காரன் என் மாநிலத்தை என்ன வேலை? நாங்கள் சேர்த்துவோங்க. 10 நாள் 5 நாளில் கொடுத்தாலும் நாங்கள் சேர்த்துவோம். நான் அண்ணன் பாராளுமன்ற தேர்தலில் 1 கோடி இலக்கு வெல்வது உறுதி. 26ல் இந்த சிஎம் ஆவது தமிழ்நாட்டுக்கு உறுதி. இதை பிடிக்காம புறமுது குத்துற எச்சைகள் இருக்கும் இந்த உலகத்தில். எட்டப்பன் கருங்காலி காட்டி கொடுக்குறவன் இந்த புறமுது குத்துறவன் இருக்கிறனால தான் இந்த தமிழ்நாடு பாலா போச்சு. எவன் எவனோ வந்து இங்கே கால் வச்சுட்டு ஏன் மண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். இங்கே ஏன் மண்ணு உன் மண்ணெல்லாம் பேசுறதுக்கு காரணமே இல்லை. தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆழ்வான் சிஎம். அடுத்த முதல்வர் எங்கள் அண்ணன் சிஎம் அதுங்கிறது செந்தமிழ் சீமான் தான் சிஎம் என்பது ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு. இதுதான் உண்மை. மக்களுக்காக குரல் கொடுக்கிற இன்னைக்கு பட்டி தொட்டி மூளை முடுவதும் எல்லாமே மக்களுக்காக அவர் தானே குரல் கொடுக்குறாரு. வேற யாரு கொடுக்குறாரு? நீங்க பாக்குறீங்கல்ல, மீடியா அரசியல் தானே பண்றாங்க. காலையில் எந்திரிச்சு அவர்கிட்ட போய் அவருக்கு இவரை குறை சொல்றாரு, இவர் அவரை குறை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிக்க வேண்டியதுதான். நான் ஒன்று சொல்றேன், பிஜேபி 9 ஆண்டுகால சாதனை, ஒரு சாதனை சொல்லு, ஒரே ஒரு சாதனை. அதே மாதிரி திராவிடம் 50 ஆண்டுகால சாதனை, ஒரு சாதனை சொல்லு. என்ன சாராயத்தை ஊற்றி கொடுக்கறது, இது ஒரு சாதனையா? 10வதுக்கு டாஸ்மார்க்குக்கு ஹிந்தியில் நேம் போர்டு. ஏன் வடக்க வரான்ல? வடக்க வந்து டாஸ்மார்க் குடிக்கிறதுனால தான், குடிக்கிறதுக்காக டெவலப்மெண்ட். எல்லா துறையும் தமிழகத்தில் எல்லா துறையும் படுத்துருச்சு. ஒரே ஒரு துறை டாஸ்மார்க் துறை தான் சிறப்பாக அது வளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, இருக்கிறதையும் சம்பாரிச்சிட்டு போவோம், எல்லாமே முடிச்சிட்டு போவோம். எல்லாமே மலையை கடத்துறான், எம்சண்ட் பண்ணுறான், பாலியல் வன்கொடுமைப்படுத்தலாம். அவன் நிலத்தை இவன் களவாடுறான், விவசாய நிலத்தை புல்டோசர் பிடிச்சி மீத்த நீத்தை நீ விற்கிறான், காவேரி நதி நீர் தண்ணி வரல. எதுக்கு நீ வாயை துறக்காத அரசு? எதுக்கு நீ அங்கே உக்காந்துட்டு என்ன பண்ணுற? உனக்கு என்ன வேலை அங்கே? தேவையில்லை, இறங்கு. எங்கள் அண்ணன் வந்து உக்காட்டு அங்கே. இதுதான் என்னுடைய கருத்துங்க. வழக்கு போட்டிருக்காரு, உறுதியாக வாங்குவார் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாருங்க.
சின்னமென்னாங்க மக்கள் முன்னதில் இடம் பிடிச்சிட்டாரு, தெரிஞ்சு போச்சு. முக்கியமாக இந்த இளைய தலைமுறைகள் படையெடுத்துட்டு வராங்க, இளைய தலைமுறைகள் படையெடுத்துட்டு வராங்க. காரணம் என்னன்னா, 50 வருடமாக நம்ம கூத்தாடிகள் நம்ம நாட்டை ஆண்டார்கள், என்ன செய்தார்கள் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த காணொலியில் பேச நிப்பாட்டிடுறேன். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், 50 ஆண்டுகளாக கூத்தாடிகள் அண்ணன் இந்த நாட்டை ஆண்டார்கள், என்ன செய்தார்கள்? கூத்தாடிகள் நம் நாட்டில் வேண்டாம், பிஜேபி நம் நாட்டில் வேண்டாம், திராவிடன் நம் நாட்டில் வேண்டாம், நம் நாட்டில் தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டும். இதுதான் என்னுடைய தத்துவ முழக்கங்கள். இப்போ கொண்டு போய் இப்போ சீமான கண்டிப்பாக வாங்கிடுவார் நம்பிக்கை இருக்கா? உறுதியாக வாங்கிக்குவார், உறுதியாக வாங்கிக்கார், உறுதியாக வாங்கி. யார் நீதியரசர்களுக்கெல்லாம் தெரியாதா? ஓம் நீதியரசர்களுக்கெல்லாம் தெரியாதா? 13 ஆண்டு கால தமிழகத்தில் வெற்றி நடை போட்டு இருக்கிற இந்த நான் தமிழர் கட்சி எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் வாங்கியிருக்குது? காசு கொடுக்காம நீதி உண்மையான உறவுகளை சேர்த்தாங்கிறது நீதியரசர்கள் தெரியாதா? காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாங்க, காசு கொடுக்காம மக்களை தட்டாங்கிறது நீதியரசர்களுக்கு தெரியாதா? நாயம் வெல்லும், நிச்சயமா நீதியரசர்கள் நான் தமிழர் கட்சியை மீட்டு கொடுப்பாங்க, நான் தமிழர் சின்னத்தை மீட்டு கொடுப்பாங்க என்று இந்த காணொலிய உரையை நான் முடிக்கிறேன்.